கர்த்தருடைய பரிசுத்த நாள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் தம்முடைய ஓய்வு நாள் பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளாக ஆசரிக்க வேண்டும். இதன் மூலமாக தங்களை சிருஷ்டித்த கர்த்தரை கனம்பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும். பாபிலோன் தேசத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிருஷ்டிகளை ஆராதியாமல் சிருஷ்டிகளை தெய்வங்களாக ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும் வகையிலே இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். ஏசாயா 56:1-2. ஓய்வு நாளை எவ்வாறு பரிசுத்தம் பண்ணுவது என்றும் கர்த்தர் எங்கு போதிக்கிறார். நாம் புதிய ஏற்பட்ட காலத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை அசட்டை பண்ணிவிட முடியாது. கர்த்தருடைய பிரமாணங்கள் எக்காலத்திற்கும் உரியது. கர்த்தர் பரிசுத்தம் பண்ணின ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நம்முடைய காலை விலக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, நமக்கு பிரியமான வழிகளிலும் நடக்கக்கூடாது. ஓய்வு நாளிலே நாம் எதையும் செய்யலாம் என்றோ அல்லது எப்படியும் நடக்கலாம் என்றோ அல்லது எப்படியும் பேசலாம் என்றோ எருமாப்பாய் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய வழிகளையும் நடைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆவியானவரை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே நமக்கு இஷ்டமான இடங்களுக்கு போகக்கூடாது, நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான இடத்திற்கு போக வேண்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும். பரிசுத்த நாளிலே விளையாட்டுகளுக்கும் உலக பிரகாரமான பொழுதுபோக்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே நம்முடைய சொந்த பேச்சை பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். கர்த்தரை பற்றிய சத்தியத்தை தியானிக்க வேண்டும். ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய சத்தியங்களையும் தியானம் பண்ண வேண்டும். மற்ற நாட்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அந்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை பாரமான நாள் என்றோ கஷ்டமான நாள் என்றோ கவலை கொடுக்கக்கூடிய நாள் என்றோ அல்லது உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற நாள் என்றோ சொல்லக்கூடாது. அதை மகிமையுள்ள நாள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாளுக்காக கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே மற்றவர்களையும் சபைக்கு அழைத்து வர வேண்டும். அவர்களும் ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே சபைக்கு போவது வீண் என்று நினைத்துவிடக் கூடாது. அது காலவிரயம் என்று சொல்லவும் கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு அமர்ந்திருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமான சந்தோஷத்தை விட கர்த்தர் கொடுக்கும் ஆவிக்குரிய சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். இந்த சந்தோஷமே நமக்கு நிலைத்திருக்கும். நாம் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும்
கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பார். நாம் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லும் போது நாம் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய வசனங்களை நமக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுவார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்வதற்கு சந்தோஷமாய் போகும்போது நம்முடைய கடமைகளை முடித்துவிட்டு திருப்தியாய் திரும்பி வருவோம். நமக்கு கர்த்தரில் மன மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அவர்களுக்கு தம்முடைய தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பார். அவர்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரையும் அவருடைய ஓய்வு நாளையும் கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுகிறார். இதனால் பூமிக்குரிய காரியங்கள் மாம்சத்தின் காரியங்கள் நம்மை அணுகுவதில்லை. நாம் பூமியில் இருந்தாலும் பரலோகத்தில் ஜீவிப்பது போல உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லுகிறார். யாக்கோபுடைய சுதந்திரம் என்பது கர்த்தர் யாக்கோபோடு பண்ணிய உடன்படிக்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிக்கும். கானான் தேசம் யாக்கோபின் சுதந்திரம். அங்கே பாலும் தேனும் ஓடுகிறது. உச்சிதமான கோதுமை விளைகிறது. கர்த்தர் கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களினால் நம்மை போஷிப்பார். கானான் தேசம் என்பது பரம கானானாகிய பரலோகத்திற்கு அடையாளம். இது யாக்கோபுடைய சுதந்திரம். நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணும் போது கர்த்தர் நம்மை யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பார்.